டெஃபினெட்லி ஃபோன் யூசேஜ். எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் இது எனக்கு ஸ்டோரி போட தெரியல. அந்த மாதிரி ஃபோன் யூசேஜ் நீ என்ன உன்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுமோ? ஓ இல்ல இல்ல, நானும் அப்படிதான் நினைச்சேன். அதுல நான் ஆக்சுவலா இந்த வேர்ட் நான் ரொம்ப ஆஃபன் யூஸ் பண்றது என்னமா பூமர் மாதிரி பண்றேன்னு. எவ்வளவு வாட்டி நான் எவ்ரிடே எவ்ரிடே நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஸ்டோரி போடணும், போஸ்ட் போடணும், டேக் பண்ணணும் சொல்லி தருவேன். சொல்லி தர மாட்டா, இதுதான் சொல்லி தர மாட்டா. அவ போனை வாங்கி அவ பண்ணிடுவா. அதுக்கப்புறம் நான் எப்படி கத்துக்குவேன்? எனக்கு சொல்லி கொடுத்தேன்னா அவருக்கு தெரியாது. ஆனா அவர் தப்பா ஏதாச்சும் போஸ்ட் போட்டுருவாரு. ஒரு போஸ்ட்ல பார்த்தா ஒரு தலை கட்ட இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் போடுவா. அப்ப நான் கூப்பிட்டு சொல்லுவேன், டெலீட் பண்ணுமா. இப்ப எப்படிமா கத்துக்கிட்டாங்களா? தப்பு தப்பா போடுவேன். வெயிங் மிஷின்ல ஏறி வெயிட் பார்க்கும் போது பின்னாடியில அந்த காலால அமுத்தி அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு. நான் வரும்போது 45 கிலோ தான் இருந்தேன், இப்ப நான் 70 கிலோ. அந்த லக்ஷ்மி கேரக்டர் மர்மதேசம்ல அவளை அழுது பிறகு ஐயோ இல்லம்மா இல்லம்மா நான் தான் அப்படின்னு சொல்லி அதுல நிறைய பில்டப்லாம் இருக்கு. ஷார்ட் கட் பண்ண பிறகு சொல்றேன், இப்ப சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு ஃப்ரெண்டா நான் பார்க்கும் போது பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஆனா வீட்டுக்குள்ள வச்சிருக்கும் போது ரொம்ப உள்ள கலங்கம் ஜோக் கேட்டு யாராவது டென்ஷன் ஆகுது உண்டா? தெரியல சார், இந்த ஃபேமிலி இவங்க அப்படி இருக்காங்க, நம்ம என்ன பண்ணு? நம்ம ஹலோ எப்பமா நீ அந்த ஃபேமிலியில சேர்ந்த? என்னப்பா நடக்குது? இந்த ஜோடி சேரும் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. என்னமோ போட்டிருப்பேன். இல்ல இல்ல, இத பத்தி ஐயோ அக்கா நீங்க சொல்லிடுங்க, இந்த பிரச்சனையே முடிஞ்சிட போல இருக்கு.